வெஸ்டர்ன் டைப்ஸ்க்கும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் டைப்ஸ்க்கும் இருக்குது. இதை பார்த்தோன்னா எடுக்காத போனதே கிடையாது. இங்கே ரேட்டு நல்லா நியாயமாக இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். சொல்லலை அதிமுக கோட்டைன்னு நீங்களாக தான் சில பேர் சொல்லிக்கிறீங்க, சில பேர் வந்து அதிமுக சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எடுத்துங்க. தேர்தல் வெற்றி யாரோட கோட்டைன்னு நிரூபிச்சிருக்கு, மக்கள் யாருக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், நான் எங்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சொல்கிறோம், இனி கோவை மாவட்டம் எப்பொழுதுமே முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை. அது வரக்கூடிய தேர்தலை நீங்களே பார்ப்பீங்க. இந்த தேர்தல் மட்டும் நான் சொல்ல, வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாம் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த தேர்தல் நாங்கள் என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கு. மக்கள் ஏன்னா நாங்கள் களத்தில் போகும்போது பார்த்தோம், 150 இடங்களில் மனுக்கள் வாங்கும்போது நாங்கள் அதை பார்த்தோம், நேரில் சந்தித்தோம், 140 இடங்களை பார்க்கும்போது சந்தித்தோம். அந்த மனுக்கள் வாங்குகின்ற இடங்களில் மக்கள் கொடுத்த அந்த மனுக்கள், அவங்க முகத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, மனு கொடுக்கும்போதே மனு முதலமைச்சர்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கை நாங்கள் அவங்க முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் 25,000 பேர்த்துக்கு இதுவரைக்கும் கோயம்புத்தூரில் நீங்கள் எல்லாம் பல வருஷங்கள் இங்கே இருக்கீங்க. நான் 4 மாதம் தான் அது வந்து இத்தனை ஆண்டுகளில் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு நேரத்தில் 25,000 பயனாளிகள் நலத்திட்டம் கொடுத்துருக்காங்களா? ஒரு அரசு நிகழ்ச்சிகளில் இவ்வளவு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கா? இப்போ முதலமைச்சர்கள் அதை செஞ்சுருக்காங்க. அக்காரணம் மக்கள் மீது முதலமைச்சர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, மக்களும் முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடும் தோழமைக்கங்களுடைய ஆதரவோடும் கோவை மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு 96 விழுக்காடு அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வெற்றி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது வைத்திருக்கின்ற மாபெரும் நம்பிக்கையாகும். கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும், குறிப்பாக அடிப்படை வசதிகள் எதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை என்பதே பொதுமக்களுடைய குறைகளாக அங்கே வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது கோரிக்கைகளாக அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சிகளில்
குடிநீர், சாலை வசதிகள், சாக்கடைகள், தெருவிளக்குகள் என அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய நல்லாசியோடு வெற்றி பெற்றிருக்கின்ற மன்றத்தினுடைய உறுப்பினர்களாக பொறுப்பேற்கின்ற நிர்வாக பெருமக்கள் இடத்துல இன்று தொகுதிகள் வாரியாக, பேரூராட்சிகள் வாரியாக, நகராட்சிகள் வாரியாக சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. இதில் ஒரு முக்கியமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வார்டு இருக்குன்னா மாநகராட்சியில் அந்த வார்டுகளுக்கான பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அந்த பட்டியல் தயார் செய்வதற்கான முயற்சிகளும், அதேபோல் 5 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமிடுதல், முதலாம் ஆண்டு என்னென்ன பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், 2ஆம் ஆண்டு என்னென்ன பணிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என 5 ஆண்டுகளுக்கான எடுத்துக்கொள்ள வேண்டிய பணிகளுக்கான பட்டியல் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டமிடுதலும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இங்கே மாநகராட்சி, அதேபோல் நகராட்சி, பேரூராட்சிகளில் இதுபோன்ற பட்டியல் தயார் செய்யப்பட்டு அனைத்தையும் ஒன்று சேர்த்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு நிதிகளை பெற்று கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சியினுடைய பகுதிகளிலும், அதேபோல் ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்ற ஊரகப் பகுதிகளிலும் இதுபோன்ற திட்டமிடுதல் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் விரைவில் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் சார்பாக கோவை மாவட்டத்தில் ஒரு மகத்தான வெற்றியை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுடைய பாதங்களில் நன்றி மலர்களை பணியொன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு திட்டங்கள் மூலமாக எங்களுடைய நன்றிகளை மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.